அக்டோபர் 9 தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். ஏறத்தாழ 4 மாதங்கள் வக்கரம் அடைகிறார். நீங்கள் நினைத்தது நடக்க அதன் முனைப்பாக வெகு பிரயாசப்பட்டு உழைப்பீர்கள். ஓரிடத்தில் உட்காராமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். பரபரப்பாக இருப்பீர்கள். பரபரப்பு படபடப்பு சிறு சிறு சிறுவென இருப்பீர்கள். உங்களுடைய காலில் சங்கு சக்கரம் கட்டியதைப் போல உழைப்பீர்கள். உழைப்பில் அறிவின் பயன்பாடு அதிகம் இருக்கும். சிலர் வெகுவாக முயற்சி செய்து நல்ல மருமகளை வீட்டுக்கு எடுப்பர். தற்சமயம் பிள்ளைகளுக்கு சம்பந்தப்படுவர்களுக்கு நல்ல மருமகள் கிடைப்பாள். வெளிநாட்டு வேலை அல்லது உயர்கல்வி சம்பந்தமான வெற்றியை காண்பீர்கள். வெளிநாட்டு வேலை நல்ல கம்பெனி தொழிற்சாலைகளில் இருந்து நல்ல அழைப்பு வரும். கை நிறைய சம்பாதிப்பீர்கள். பழைய கடன்களை தாங்கள் அடைக்கலாம். அரசியல்வாதிகள் அதிர்ஷ்டமான புதிய பதவி கிடைப்பதால் தங்களது முழு உழைப்பையும் திறமையையும் அணிகள் வெளிப்படுத்துவர். இதுவரை கட்சிக்குள் மனப்புழுக்கம் இருக்கும். கட்சிக்காக உழைக்கிறோமே, நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று விரக்தி மனப்பான்மையில் எதிர்ப்பீர்கள். தற்சமயம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வந்தால் நின்றால் தாங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு பெறுவர். இதுவரை ப்ரொமோஷன் இல்லையே என்று தடங்கள் ஆனவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எந்த இடத்திற்கு போக நினைத்தீர்களோ அங்கு உத்தியோக மாறுதல் கிடைக்கும். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களுக்கு குடும்பத்துடன் சேர்ந்திருக்கலாம். உங்களை நீங்களே மிக பிரகாசமாக வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் குரு வக்கரமடையப் போகிறார். புதிய புதிய பதவிகள் தேடி வரும். நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம் ஆகியும் நீண்ட நாட்களாக புத்திரமாகியும் இல்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் உருவாகும். நல்ல செய்தி வரும். நல்ல வேலைக்கு முயற்சி செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு தேடி வரலாம். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நன்மைகள் நடைபெறும். குரு வக்கர பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். செல்வம் பெருகும், அதிர்ஷ்ட மலை கொட்டும். சகல சம்பத்து ஐஸ்வர்யம் செல்வம் செல்வாக்கு சகல சௌபாகியம் தேடி வரும். சனி பகவான் அஸ்தமத்தில் இருந்தால் கூட நவம்பர் 15 தேதி வரை சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஆகவே சனியினால் எந்த விதமான பாதிப்பு இல்லை. நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சை எடுத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். பணி இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை பெறுவீர்கள். வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும். தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பல புதிய திட்டங்களை தொடங்குவதில் வெற்றி பெறுவீர்கள். பணத்தை சேமிப்பதில் வெற்றி கிடைக்கும். இதுவரை அனாவசிய செலவுகள் தொட்டதெல்லாம் செலவு, வீண் விரயம் உண்டானதெல்லாம் பணம் சேமிப்பதற்கான வழிகள் உண்டாகும். இந்த நேரத்தில் நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வர். உடம்பு அசதியாக உணர்வீர்கள். எப்போதும் தூங்க வேண்டும் போல இருக்கும். அதிக அலைச்சலால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். வக்கர கதி நீங்கியவுடன் உடல் நிலை சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், நன்கு இருப்பீர்கள். ஆகவே கடகராசி பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சுத்தமான நெய் தீபம், 3 நெய் தீபம், ஒன்று உங்களுக்காக, ஒன்று கணவனுக்காக, ஒன்று பிறக்கப் போகும் குழந்தைக்காக ஏற்றிக்கொண்டே வாருங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.